ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் லட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் லட்டு. நம்ம கடைக்கு போய் வாங்கவே வேணாம், வீட்லேயே ரொம்ப ஈஸியாக கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் லட்டு வந்து செய்ய முடியும். வாங்க இப்போ லட்டு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். உருண்டைகள் எல்லாம் இல்லாமல் இருக்கணும், அதனால் கடலை மாவை ஒரு முறை சலிச்சுட்டு அதுக்கப்புறம் அளந்து சேர்த்துக்கோங்க. முதல்ல நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா உருண்டைகள் இல்லாமல் நைஸாக மாவை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நான் வந்து கரைச்சிக்கிறேன். மாவை ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியான பதத்துக்கும் இருக்கக்கூடாது. நம்ம மாவு எடுத்து ஊற்றும் பொழுது எண்ணெயில் ஒரு ஃப்ளோவில் விழணும், நல்லா முத்து முத்தாக எழும்பி வரணும். மாவை கரெக்டாக கரைக்கணும்னா தண்ணியை மொத்தமாக சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட உருண்டைகள் இல்லாமல் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து கரைச்சிட்டேன். இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து ஊற்றும் பொழுது கெட்டியாக விழாமல் ஒரு ஃப்ளோவில் விழுது பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். அதுக்காக ரொம்ப தண்ணியாகவும் நீங்கள் கரைச்சிட்டிங்கன்னா நல்லா முத்து முத்தாக பூந்தி வந்து பார்த்திங்கன்னா எழும்பி வராது, ஒரு மாதிரி ஷேப்பில் போகும். இந்த மாதிரி நல்லா மாவை கரெக்டாக கரைச்சி முடித்ததுக்கப்புறமா ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் கடையில் விற்கிறது மாதிரி கலர்ஃபுல்லாக நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பூந்தி பொரிக்கிறதுக்கு பேனில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி மாவை கொஞ்சம் எடுத்து போட்டிங்கன்னா நல்லா போட்டதுமே எழும்பி வரணும், அதுதான் கரெக்டான பதம். எண்ணெய் வந்து பூந்தி செய்கிறதுக்கு நல்லா காஞ்சிருக்கணும், மாவு எண்ணெயில் பட்டதுமே டக்குன்னு மேலே எழும்பி வரணும், அதுதான் அப்போ தான் எண்ணெய் கரெக்டான பதத்தில் காஞ்சிருக்குன்னு அர்த்தம். பூந்தியும் நல்லா நமக்கு முத்து முத்தாக கிடைக்கும். இந்த மாதிரி அகலமான ஒரு பேனாக எடுத்துக்கோங்க, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கணும், அந்த மாதிரி பேன் யூஸ் பண்ணுங்கள் கடாய்க்கு பதிலாக. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பூந்தி கரண்டி இல்லாமல் வீட்டில் யூஸ் பண்ணுற நம்ம இந்த கண்ணு கரண்டியை வச்சே தான் செய்ய போகிறோம். பூந்தி கரண்டி இருந்ததுன்னா நீங்கள் அந்த பூந்தி கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாதவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ். மாவை ஒவ்வொரு முறையும் கரண்டியில் நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம இந்த கரண்டியில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும் பொழுது மாவு எண்ணெயில் பட்டதுமே டக்குன்னு எழும்பி மேலே வந்துடும். எண்ணெய் காயலைனா கண்டிப்பாக முத்து முத்தாக நமக்கு கிடைக்காது, அப்புறம் ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு கரெக்டாக 30 செகண்ட் இல்லைனா 45 செகண்ட் நம்ம குக் பண்ணாலே போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டோம்னா ரொம்ப கிறிஸ்பியாக வந்துடும் பூந்தி. ஸ்வீட் பூந்தி லட்டு செய்கிறதுக்கெல்லாம் பூந்தி வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணக்கூடாது. கரெக்டாக ஒரு 45 செகண்ட் இல்லைனா 30 செகண்ட் வந்து குக் பண்ணுங்கள். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும் போது நம்ம போட்டதுனால மாவும் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நான் ஒரு 45 செகண்ட் குக் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு முறையுமே நீங்கள் மாவை கரண்டியில் ஊற்றும் பொழுது இந்த மாதிரி கரண்டியை கழுவிட்டு நல்லா துணி போட்டு தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மாவு ஊற்றுங்க. இதே போல் இருக்கிற எல்லா மாவையுமே நான் வந்து பூந்தி செஞ்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூந்தி செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக வந்து முத்து முத்தாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப் இல்லாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக நமக்கு வந்து கிடைக்கும். அதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா லட்டு பிடிக்கவும் நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பூந்தியுமே அப்படியே லட்டாக நான் வந்து பிடிக்க போகிறதில்ல, பாதி பூந்தியை வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி நான் சேர்க்க போகிறேன் லட்டு செய்கிறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு முதல்ல கொஞ்சம் ஷேப் இல்லாமல் இருக்கிற அந்த பூந்தியெல்லாம் நம்ம பொறுக்கி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா இருக்கிற பூந்திகளையும் கொஞ்சம் போட்டு நான் வந்து அரைச்சிக்க போகிறேன். மொத்தமாக நான் வந்து பாதி பூந்தியாகவும் பாதி அரைச்சும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம். லட்டு செய்கிறதுக்கு எப்போவுமே 1 கம்பி பதம் அளவுக்கு பாகு எடுக்கணும். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நம்ம பாகு ரெடி பண்ணுறதுனால டக்குன்னு சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா 1 கம்பி பதத்துக்கு பாகு வந்து ரெடி ஆகிடும். கையில் இந்த மாதிரி தொடும்பொழுது ஒரு கம்பி மாதிரி ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகணும், அதுதான் 1 கம்பி பதத்துக்கான பதம். கரெக்டாக 1 கம்பி பதம் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மணத்துக்காக ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். கூடவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பூந்தியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். 1 கம்பி பதம் வந்ததுமே ஸ்டவ்வை நீங்கள் டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூந்தியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த கடாயிலே அப்படியே நல்லா டைட்டாக கலந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும். அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொடுத்து இந்த மாதிரி டைட்டாக அழுத்தி வச்சுடுங்க. சக்கரை பாகு வந்து பார்த்திங்கன்னா பூந்தி 1/4 பாகத்துக்கு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு.
இப்போ ஒரு குட்டி தாளிப்பு கரண்டியை வச்சுக்கிட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரியை சேர்த்து நான் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கிறேன். வறுத்த முந்திரியும் நெய்யும் அப்படியே நம்ம வந்து இந்த லட்டில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஈரப்பதமாகவே இருக்குது பாருங்கள். நம்ம பிடிச்சி வச்சாலும் ஷேப் வந்து வராது, அதனால் இன்னும் நல்லா ட்ரை ஆகணும். நான் வந்து இப்போ ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் தான் லட்டு வந்து பிடிக்க போகிறேன். இப்போ பாருங்கள் ஈரப்பதம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது, நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கான பதத்தில் இருக்குது. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா உருண்டை பண்ணி வச்சுருவாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் வந்து லட்டு பிடிப்பாங்க. நைட்டு ஃபுல்லாக நான் வந்து இப்போ ஊற விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து இப்போ லட்டு பிடிக்க போகிறேன். நல்லா கரண்டியை வச்சு கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம லட்டு பிடிக்கும் போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், உருண்டை பிடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அழகுக்காக மேலே ஒவ்வொரு முந்திரியாக வச்சு நம்ம இப்படி உருண்டை பண்ணும்போது பார்க்கவும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் லட்டு வந்து நம்ம பிடிச்சிட்டோம். பாகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் பூந்தியை பாகில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து கெட்டியாயிடும். அப்போவே நீங்கள் வந்து உருண்டை பிடிக்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் 2-3 நாளாக வச்சு சாப்பிடும்பொழுது சர்க்கரையை கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ரொம்ப சீக்கிரமாக ட்ரையான பதத்துக்கு வந்துடும் லட்டு. அதே கரெக்டாக ஒரு கம்பி பதத்துக்கு நீங்கள் பாக ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பூந்தியை கொட்டி ஒரு நைட் ஃபுல்லாக நீங்கள் அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் நீங்கள் நல்லா கலந்து கொடுத்துட்டு உருண்டை பண்ணும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு வாரம் வச்சு சாப்பிடும்போதும் நல்லா சாஃப்டாக இருக்கும் லட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம் கடலை மாவு எடுத்திருந்தேன், 1/2 கிலோ சர்க்கரை எடுத்திருந்தேன். மொத்தமாக எனக்கு 25 லட்டு கிடச்சிது. வெயிட் போட்டு பார்த்ததில் 1 கிலோ லட்டு வந்து எனக்கு கிடச்சிது. ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையிலையும் இருக்கும். இனி நீங்கள் கடையில் போய் வாங்கி சாப்பிடவே வேணாம், வீட்லேயே தேவைப்படும் போதெல்லாம் கொஞ்சமாக மாவை வச்சு நீங்கள் லட்டு சூப்பராக செய்யலாம். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே திருப்தியாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்ன இதே அளவுகளை கொண்டு உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.